வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ தலைப்பு என்னன்னா, தூக்கத்தின் நடுவில் தண்ணீர் குடிக்கலாமா? இது வந்து நிறைய பேர் பண்ற ஒரு பழக்கம். இதை பத்தி பார்ப்போம். ஸோ முதல்ல நம்ம எல்லாருக்கும் தெரியும், தண்ணீர் குடிப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா அதுக்கு நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு. நம்ம எச்சில் ஊறதா இருக்கட்டும், இல்லை ஒரு என்ன சொல்றது ஸ்கின் நல்லா இருக்கிறதுக்கா இருக்கட்டும், இல்லை மோஷன் கான்ஸ்டிபேஷன் வராமல் இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு வந்து ஒரு இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சக்தி, எல்லாத்துக்குமே தண்ணீர் வந்து இன்றியமையாதது, அது தெரியும். பட் ஆனால் நைட்டு தூக்கத்தில் ஒவ்வொரு எந்திரிக்கும் போது தண்ணி குடிக்கணுமா அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். முதல் சிம்பிளாக சொன்னால், ஒவ்வொருத்தருக்கும் தண்ணியோட தேவை அளவு மாறுபடலாம். இதில் வந்து இவ்வளோதான் குடிக்கணும்லாம் கிடையாது. பட் ஜென்ரலாக நைட்டு தூக்கத்தப்போ தண்ணி குடிக்கலாமா? கண்டிப்பாக குடிக்க கூடாதுங்கிறத விட குடிக்க தேவையில்லை, குடிக்காமல் இருப்பது நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து காலையில் நம்ம எந்திரிச்சது வந்து நைட்டு தூங்குறதுக்கு ஒரு 2 மணி நேரம். இப்போ 10 மணிக்கு ஒருத்தர் தூங்குவார்னா 8 மணிக்குள்ள, காலையில் எந்திரிச்சது வந்து நைட்டு 8 மணிக்குள்ள, அது தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னால் தேவையான அளவு தண்ணீரை குடிச்சு முடிச்சிடணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் அதுக்கு மேலே தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களை வந்து தூக்கத்தை ஒரு டிஸ்டர்ப் பண்ணணும். சரியா பாதி தூக்கத்தில் நீங்கள் யூரின்காக எந்திரிக்கணும். எந்திரிக்கிறவங்களும் சிலருக்கு வந்து திரும்ப தூக்கம் வரும், சிலருக்கு தூக்கமே வராது. இதில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, நிறைய பேர் ஒவ்வொரு வாட்டியும் யூரினுக்கு எந்திரிச்சிட்டு அதுக்கு ஈக்குவலாக ஒரு சொம்பு தண்ணி குடித்தேன், ஒரு 4 கிளாஸ் தண்ணி குடித்தேன், ஒவ்வொரு வாட்டியும் தண்ணி குடிக்கிறது. ஸோ என்ன, திரும்ப திரும்ப அவங்க யூரின்காக எந்திரிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். தூக்கம் டிஸ்டர்ப் ஆனால் கண்டிப்பாக அதோட சைட் எஃபெக்ட்ஸ், ஸோ நம்ம அடுத்த நாள் வந்து நமக்கு ஒரு ரெஸ்ட் இருந்து இல்லாத மாதிரி இருக்கும், ஞாபகம் சக்தி இருக்காது, கோபமாக வரும், பிபி ஷூட்டப் பார்க்கலாம், வெயிட் போடலாம், எல்லாமே பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அதனால் நைட்டு தூக்கத்தின் நடுவில் தண்ணீர் குடிப்பது நல்லது கிடையாது. இது ஒரு பாட்டு. ரெண்டாவது, ஏன் சிலர் வந்து எந்திரிச்சு தண்ணி குடிக்கிறாங்க? ஸோ இப்போ வந்து ஒருத்தர் வந்து மவுத் பிரீத்திங் பண்ண, வாய வழியாக வாயை திறந்து குரட்டை விட்டு வாயை திறந்து மூச்சு விடுவாங்க. ஸோ என்ன, அந்த நாக்கெல்லாம் வறண்டு போயிடும். ஸோ நறண்டு போனோன்னே அவங்களுக்கு வந்து அந்த ஒரு எந்திரிக்கணும்னா தண்ணி குடிக்கணும் போல இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, கொஞ்சமாக தண்ணி குடித்தா பரவாயில்ல, பட் ஆனால் அவங்க நிறைய கிளாஸாக தண்ணி குடித்தாங்கன்னா திருப்பி யூரினுக்கு எந்திரிக்கணும். ஸோ இதுமாதிரி பிரச்சனை வரலாம். சிலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆசிட் ரிஃப்ளக்ஸ், அதாவது நமக்கு வயிற்றுக்கு கீழே ஆசிட்க்கும் மேலே வேலைக்கு வரனால நாக்கெல்லாம் நம்ம தொண்டை போய் தான் உலர்ந்து போயிடும். காலையில் எழுந்திருக்கும் போது கசப்பு உலர்ந்து போயிருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து நைட்டு தூக்கத்தப்போ தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அகைன் தண்ணி குடித்தா ஒன்று ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், இல்லை யூரின்காக எழுந்திரிக்கணும், இல்லை ஒரு டிஸ்கம்ஃபர்ட், இப்போ நிறைய தண்ணி குடிச்சா வயிறு மொட்டமாக இருந்ததுன்னா சரியாக மூச்சு விட முடியாது, இதுமாரி பிரச்சனைகள்லாம் வரலாம். ஸோ அதனால் எப்போ தண்ணி குடிக்கலாம்னா, காலையில் எழுந்திரிச்சது வந்து தூங்குவதற்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாலே தண்ணி குடிக்கிறது நிப்பாட்டிக்கணும். அதுவும் ஒரே நேரத்தில் குடிக்காமல் கரெக்டான ஒரு இன்டர்வல் விட்டு குடிப்பது ரொம்ப நல்லது. ஸோ நைட் எழுந்திரிச்சோன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒரு தண்ணி உலக்கடிக்கணும், ஒரு சொம்பு தண்ணி குடிக்கணுங்கிறது ஒரு தவறான இது. ஏன்னா இன்னொரு இது ரொம்ப சிம்பிளாக சொன்னால், நைட்டு தூங்கும் போது தான் நம்மளோட ஹார்ட்டு பிரெயின் எல்லாம் ரெஸ்ட் எடுக்கும். அதேமாரி தான் கிட்னியும் அந்த நேரத்தில் தான் கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்கும். அது அவங்கெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம், பட் இருந்தாலும் அந்த டைமில் தான் அவங்க வந்து ஒரு ரெஜுனேஷன் சொல்ல ஒரு புது செல் வர்றது, ரிப்பேர் ஒர்க்லாம் அதில் நடந்துகிட்டு இருக்கோம். அந்த டைமில் போய் தேவைக்கு அதிகமாக தேவையில்லாமல் தண்ணி குடிப்பது சரியானது கிடையாது. வணக்கம்.